தல அஜித்குமாரின் வலிமை திரைப்படம் ஓடிடி உரிமையை வாங்கியது மிகப்பெரிய நிறுவனம் புதிய தகவல் வெளியானது இது போன்ற புதிய அப்டேட்களை தெரிந்து கொள்ள டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஹச் வினோத் அஜித்குமார் இணைந்துள்ள திரைப்படம் வலிமை ஏற்கனவே ஹச் வினோத் இயக்கிய திரைப்படம் நேர்கொண்ட பார்வை இந்த படம் பெரிய வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காலா திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த ஜரீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமான ஹீமா குரோசி இதில் ஹீரோயினாயே நடித்து வருகிறார் இரண்டு வருடத்திற்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த திரைப்படம் அதன் பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இணங்க நேற்று எந்தவொரு முன்னறிவிப்பும் இன்றி அட்டகாசமான அப்டேட் வலிமை அப்டேட் என்று வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமில்லாமல் இப்போது வலிமை திரைப்படத்தின் ஓடிடி உரிமையை குறித்து புதிய தகவலும் வெளியாகியுள்ளது இது அஜித் ரசிகரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ் சினிமாவில் இப்போது பிரபல நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் அஜித் குமாரின் திரைப்படங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து வெற்றி பெற்று வருகிறது கமர்ஷியல் மட்டுமல்ல சமூக அக்கறை கொண்ட கதைகளிலும் அஜித்குமார் நடித்து வருகிறார் அந்த வகையில் ஹெச் வினோத்துடன் முதல் முறையாக இணைந்து நடித்த நேர்கொண்ட பார்வை மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் இரண்டாவது முறையாக தல அஜித் குமார் அவர்களின் வலிமை திரைப்படத்தின் மூலம் இணைந்துள்ளார் ஹெச் வினோத் குமார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த வலிமை திரைப்படம் எந்த ஒரு அப்டேட்டும் வெளியிடாமல் இருந்து வந்தது இந்த படத்தை மிக பெரிய சாரி பிரபலமான நடிகை ஸ்ரீதேவியின் கணவரும் தயாரிப்பாளருமான போனி கபூர் தயாரித்து வர சமூக வலைதளங்களில் அடிக்கடி வலிமை அப்டேட் குறித்து பல கேள்வி ரசிகர்களால் தொடர்ந்து எழுந்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் எந்த ஒரு முன்னறிப்பும் இன்றி நேற்று மாலை திடீரென ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரை வெளியிட்டுள்ளது மாஸ்க் காட்டியுள்ளது திரைப்படக் குழு போஸ்டர் வெளியான சில நிமிடங்களே லைக்குகளை அள்ளியது ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட் இடத்தை பிடித்துள்ளது மோஷன் போஸ்டர் மகிழ்ச்சியில் இருந்து வெளிவருவதற்கு முன்னரே அடுத்தடுத்து ஐந்து மினிட்லான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு மாஸ் காட்டியது வலிமை திரைப்பட குழு தல அஜித் குமார் அதே இளமையுடன் இருக்கிறார் போஸ்டர் முழுவதும் பைக் குறித்து ரெஃபரன்ஸ் அதிக அளவில் திரைப்படம் மற்றும் ஆக்சன் படம் என்பதாக உறுதியாகி உள்ளது அதே சமயம் இந்த திரைப்படம் அஜித் வந்து போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார் காலா திரைப்படத்தில் ஜரீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகை ஹூமா குரோசி ஹீரோயினாக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வலிமை திரைப்படம் தொண்ணூத்தி அஞ்சு முடிவுற்ற நிலையில் இன்னும் சில காட்சிகள் மட்டுமே எடுக்கப்பட உள்ளது இதற்காக வருகிற பதினாறாம் தேதி படக்குழு ஐதராபாத் செல்ல திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் வலிமை திரைப்படம் ஓடிடி குறித்து முக்கியமான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த படத்தின் ஓடிடி உரிமையை கைப்பற்றியுள்ளது மேலும் தொலைக்காட்சி மற்றும் வாங்கியுள்ளது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது படம் இந்த ஆண்டு திரையில் மிக பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படம் திரையில் காண்பதற்காக அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உள்ளார்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க இது வரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க மாஸ்க குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள் ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க